கை சுவடுமுறை விளையாட்டு. இந்த சைராத் விளையாட்டு சித்த வைத்தியர்கள், சித்தா டாக்டர், பர்ம ஆசான்மார்கள் இவர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு ஒரு மருத்துவ ரீதியான விளையாட்டு. பல வியாதிகளை குணமாக்குகின்ற, இதிலிருந்துதான் இப்போது தற்போது கூட தாய்ச்சி என்கின்ற ஒரு விளையாட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இறக்கை சுவடு என்று பல பகுதிகளில் சொல்லப்படும். பாலாஜி, களத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற மாணவன் ஸ்ரீ ஐயப்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை சார்ந்தவர். அண்மையில் சோழங்கநல்லூரில் நடைபெற்ற தெற்கு மண்டல போட்டியில் அவருடைய இடைப்பிரிவில் முதலாவது வந்த மாணவன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நான்கு திசையிலும் நான்கு வித்தியாசமான விளையாட்டை செய்து காட்டுவார். கலவை செயலாக்க என்று சொல்வார்கள். இதற்கு 10 மதிப்பெண்கள், அதில் 10 அவர் எத்தனை மதிப்பெண்கள் என்பார்கள் இப்போது தெரியப்படும். 6 to 6. தமிழகத்தினுடைய விளையாட்டு அழிந்த நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த விளையாட்டு சென்று தமிழக அரசு இந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. அதை தொடர்ந்து இப்போ பெண்களுக்கான செயலர் பிரியங்கா. சோழங்கநல்லூர் ஸ்ரீ ஐயப்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை சார்ந்த இந்த மாணவி மாநில அளவில் நடைபெற்ற போட்டியிலும் தென்மண்டல வடமண்டல அளவில் நடைபெற்ற போட்டியிலும் தன்னுடைய இடைப்பிரிவில் முதல் பரிசை பெற்ற மாணவி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சார்ந்த வீராங்கனை இந்த சிலம்பம் செயலாக்க விளையாட்டில் சிறந்த வீராங்கனை என்ற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய படிப்பு முழுவதையும் ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். சசி